வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் மூவியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆகட்டும், யூடியூப் வீடியோ ஆகட்டும், நீங்கள் எல்லோரும் எங்கள் கிட்டே நாங்கள் யூஸ் பண்ணுற பொன்னியின் செல்வன் பெயிண்டிங்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் சிக்ஸ்த்து சென்ஸ் பப்ளிகேஷனோட பொன்னியின் செல்வன் புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கோம். அது எல்லாம் ஆர்டிஸ்ட் பத்மவாசனோடது தான். 1200 மேலே கலர்ஃபுல் பெயிண்டிங்ஸ் அந்த புக்கில் இருக்குது. இந்த புக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா புக்வர்ட்ஸ்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, வேர்ல்டு வைட் டெலிவரி அவைலபிள். அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் அப்புறம் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த புக்னு மட்டும் இல்லை, தமிழ் ஹிஸ்டாரிக் புக்ஸான வேல்பாரி, சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, ஈவன் பொன்னியின் செல்வனோட இங்கிலீஷ் வெர்ஷன் கூட அவங்கக்கிட்ட அவைலபிள். பக்கா குவாலிட்டியோட கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறாங்க, நம்பி வாங்கலாம். இப்போ கண்டென்ட்குள்ளே வருவோம். லாஸ்ட் மந்த் பொன்னியின் செல்வன் மூவியோட 2 ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சுட்டாங்க. அது ஒஃபீஷியலாக போஸ்டர் விட்டும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டப்பிங், விஎஃப்எக்ஸ், சிஜி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், எடிட்டிங்னு எல்லா ஒர்க்ஸும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்றனால இப்போது இவ்வளோ நாள் ஷூட் பண்ண ரஷ் ஃபுட்டேஜஸ், அதாவது விஎஃப்எக்ஸ் சேர்க்காத ஃபுட்டேஜ் வச்சு டப்பிங் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க்ஸ்லாம் சைட் பை சைடு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ் அது ஒரு தனியாக ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு, டப்பிங்கும் ஒரு ட்ராக்ல போயிட்டுருக்கு. இந்தியாவில் இப்போதைக்கு இருக்க நம்பர் 1 விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸான ரெட் சில்லிஸ் மீடியா அண்ட் NY விஎஃப்எக்ஸ் வாலா தான் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஒர்க்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி பாகுபலி 2, பாஜிராவ் மஸ்தானி, பத்மாவத் மாதிரி பெரிய மூவிஸ்க்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. NY விஎஃப்எக்ஸ் வாலா அண்ட் ரெட் சில்லிஸ் மீடியா கூட இன்னொரு ஃபாரின் விஎஃப்எக்ஸ் கம்பெனியான ஃப்ரேம் ஸ்டோர்ஸ் கூட கொலாப் பண்ணி தான் பொன்னியின் செல்வனோட விஎஃப்எக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சிவானந்த் பொன்னியின் செல்வன் விஎஃப்எக்ஸில் காம்ப்ரமைஸே இருக்காது, முடிஞ்ச அளவுக்கு த பெஸ்ட்டு குவாலிட்டியை நாங்கள் கொண்டு வர பார்க்குறோம், 40% ஆஃப் த பட்ஜெட் விஎஃப்எக்ஸ்க்கு மட்டும் அலோகேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவுட்புட் தாறுமாறாக தான் இருக்க போகுது. நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் மணி சார் எப்போவுமே ஒரிஜினாலிட்டியை தான் ப்ரிஃபர் பண்ணுவார்னு. அவர் மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறவங்களே டப்பிங் பண்ணிடுவாங்க, அப்போ தான் அந்த கேரக்டருக்கு உயிர் வரும்னு கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அப்படி தான் பொன்னியின் செல்வனில் த்ரிஷா அவங்க பண்ண குந்தவை கேரக்டருக்கு அவங்க ஓன் வாய்ஸை கொடுத்துருக்காங்க. அது அவங்களே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. த்ரிஷா ஆல்ரெடி மன்மத நம்பு மூவியில் கமலின் கவிதைகள் சாங்கில் செந்தமிழில் செமையாக பேசியிருப்பாங்க. நீங்கள் யாராச்சும் கேட்கலன்னா யூடியூப்லேயே இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஐஸ்வர்யா லக்ஷ்மியும் அவங்க பண்ணுற பூங்குழலி கேரக்டருக்கு ஓன் வாய்ஸ் தராங்க. அப்புறம் கார்த்தி மற்றும் விக்ரம் அவங்க பண்ணுற கேரக்டர்ஸுக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும் டப்பிங் தராங்க. இப்போ இது புது ஃபேஷன் ஆகிடுச்சு. ராஜமௌலி சாரோட RRR மூவிலையும் ராம் சரண் அண்ட் ஜூனியர் NTR தெலுங்கு அண்ட் தமிழில் ஓன் வாய்ஸில் டப் பண்ணுறாங்க. ஜெயம் ரவி பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனில் மட்டும்தான் அவர் பண்ணுறவர்களுக்கு டப் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. இன்கேஸ் அவர் அடிஷ்னலாக வேறு லாங்குவேஜில் பேசினார்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஐஸ்வர்யா ராய் பண்ணுற நந்தினி கேரக்டருக்கு அவங்க தமிழில் டப் பண்ண சான்ஸ் கம்மி தான். நார்மல் தமிழ்னா கூட அவங்க பண்ணியிருப்பாங்க, செந்தமிழ் ப்ரொனவுன்சியேஷன்லாம் கரெக்டாக இருக்கணும், அதனால தான் அவங்க பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ நந்தினி கேரக்டருக்கு நிறைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட்டை ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் சின்மையும் இருந்திருக்காங்க, லேட்டர் சில இஷ்யூஸ் காரணமாக அவங்க இதிலிருந்து விலகிட்டாங்க. சவிதா ரெட்டி அண்ட் ஆக்ட்ரஸ் ரோஹிணி ஃபைனல் சாய்ஸில் இருக்காங்க. ஒன்ஸ் கன்ஃபார்ம் ஆகும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து மேக்கிங் வீடியோ சைடு வருவோம். மேக்கிங் வீடியோ வருமா வராதா, வரதுக்கு 90% ஆஃப் த சான்சஸ் இருக்குன்னு தான் எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் தீபாவளி வீக்கில் கன்ஃபார்ம் அப்டேட் இருக்குது. அது கேரக்டர் போஸ்டரா இல்லை மேக்கிங் வீடியோவான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவர் ரெண்டுமே வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. இன்கேஸ் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணால் அதோட மேஜர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக செட் மேக்கிங், ஸ்டன்ட் டீம், ஃபைட், டான்ஸ் கோரியோகிராஃபி மாதிரி விஷயங்கள் தான் கவர் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆக்டர்ஸோட ஆன்ஸ்க்ரீன் கெட்டப்பை இருக்கிற மாதிரி ஃபூட்டேஜஸை அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. ஆக்டர்ஸோட ஆஃப் ஸ்க்ரீன் ஃபூட்டேஜஸை வேணால் வர வாய்ப்பு இருக்குது.
சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரிபிள் ஆர் மேக்கிங் வீடியோ மாதிரி இருக்குங்க. பிகாஸ் ரெண்டு மூவிஸ்க்கும் ஒரே எடிட்டர் தான், நம்ம ஸ்ரீகர் பிரசாத் சார் தான். ஸோ ஃபைனலாக தீபாவளி அன்னைக்கு என்ன ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாங் கம்போசிங்லாம் முடித்த ரகுமான் சார் இப்போ பொன்னியின் செல்வனோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில் இறங்கியிருக்காரு. எல்லா மெயின் கேரக்டர்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் பிஜிஎம்லாம் இருக்குது. அதோட கிளிம்ஸ்லாம் நம்ம மேக்கிங் வீடியோவில் வந்தால் அதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இம்மிடியட் மூவி அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.